நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். தாமரை மலரும், தென்காசி வளரும். பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவங்க நாளைக்கு வராங்க. இதில் ஒரு சின்ன கருத்து என்னன்னா, மக்கள் வெள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 மேற்பட்டவர்கள் வந்து படத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம் ஒரு எதிர்பார்த்தோம், ரோடு எதிர்பார்த்தோம். நம்ம இந்த ரோடு கொடுக்காம கோட்டைக்கு பின்பாகம் கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணி இந்த காவல்துறை ஏற்பாடு பண்ணிருக்குது. ஆனால் இருந்தாலையும் கூட மக்கள் வெள்ளத்தில் அதிகமான கூட்டம் வரப்போகுது. வேணுமனே செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சர் உள்ளூர் போலீஸை வந்து கையில் வச்சுட்டு பிரதமர் வரக்கூடிய வழியை மாற்றி வச்சிருக்கிறாரு. அதனால் எங்களுக்கு இந்த பக்கம் கொடுத்துருந்தா மக்களுடைய அதிகமான கூட்டம் இருந்திருக்கும். ஆனாக்கா தோட்டப்பாளையம் பேலஸ் கேப் வழியாக போயிருந்தால் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க, எழுச்சியாக இருந்திருக்கும். இப்போ கோட்டைக்கு பின்பக்கம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா மக்களே இருக்க மாட்டாங்க, அங்கே மக்கள் இருக்கவும் மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அதை தடுத்துருக்குறாங்க, பைபாஸ் எடுத்துருக்குறாங்க. உள்ளூர் மாவட்ட அமைச்சர் தான், வேற யாருங்க, அவர் தான் இங்க இருக்கிறாரு. அதே மேடையில் பேசினாரு முதல்வர். எந்த பக்கம் வந்தாரு அப்போ மக்கள் வந்து பிரச்சனை இல்லையா? அப்போ 15 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அவர் உள்ள வர வரைக்கும் அலோவ் பண்றாங்க. அதே போல அவர் எப்போ முடிக்க போறாங்களோ அப்போ எல்லையை சீல் பண்ணுவாங்க. இதுதான் பிரதமருக்கும் பண்ண வேண்டியது. மக்களே பார்க்க முடியாத சாலையில் அவரை கூட்டி போறது முதல் முதலா வேலூர் சிப்பாய் கழகம் நடந்த ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு தலைநகரம். அதுக்கு பிரதமர் முதல் பிரதமர் இங்கே வராரு. அவரை அந்த கோட்டைக்கு பின்னால் கூட்டி போகிறது, மக்கான் வழியாக ஓல்டு பைபாஸ் ரோடில் கூட்டி போகிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. இது வந்து பொதுமக்கள்கிட்டருந்து அவரை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு அதாவது அடுத்து ரிட்டன்லையாவது இந்த ரூட்டில் வரணும்ல பிரதமரை, ரிட்டனில் பப்ளிக் வழியாக அனுப்பணும்ல. அப்போ அதுவும் முடியாது, மறுபடியும் பின்னால் தான் அனுப்புன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? இப்போ ரிட்டனில் வந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் சாலையில் இருக்கிற மொத்த பேரை பார்ப்பாங்கல்ல. கிரீன் சர்க்கிள் வரைக்கும் கூட்டம் இருக்குல்ல. இப்போ பந்தலில் வந்து 30-32,000 சேர் தான் போட முடியுது. அப்புறம் கிரீன் இதில் ஒரு 5,000 பேர் போட போகிறோம். வெளியே ஒரு 20,000 பேர் நிற்க போகிறான். அவங்க பிரதமரை யாரும் பார்க்க முடியாத நிலைமை உண்டாகுது. அந்த கருத்தை தான் மாநில செயலாளர் பாரதிய ஜனதா வந்து அந்த கருத்தை சொன்னார். ஏன்னா நான் சுற்றுப்பயணத்து இருந்ததுனால அவர் தான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணார். அதனால் மக்கள் எழுச்சியை யாரும் தடுக்க முடியாது, மக்களுடைய உத்வேகத்தை யாரும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் வெள்ளம் அதில் வரும். அதை வந்து பிரதமர் பார்க்க முடியாத போறாருன்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இப்போ அந்த அமைப்பு டிஐஜி வரைக்கும் நாங்கள் பேசும்போது, சார் எங்களுக்கு கோட்டை எங்க இருக்குது, எந்த பக்கம் வரணும் போனோம்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஃப்ரம் பிஎம் ஏரியா டெல்லியிலேருந்து வரோம், லோக்கலில் போ இருக்கிறவங்க கொடுக்குறது தான் நாங்கள் இது பண்ணுறோம், எங்களுக்கு எந்த ரூட்டில் வந்தால் எக்ஸ்ட்ரான்னு. இப்போ இன்னும் கேட்டால் கிரீன் சர்க்கிளில் கிளம்ப வராரு, என்ஹெச் ரோட்லேருந்து கிரீன் சர்க்கிள், கிரீன் சர்க்கிள்லேருந்து நேஷ்னல் சர்க்கிள், பேலஸ் கிரைப், மேடை, ஷார்ட்டா இல்லையா? சரி, அப்போ மக்களை எல்லாரையும் பார்க்காதவங்க, உள்ளே வர முடியாதவங்களாம் கையசத்து பார்ப்பார்ல ஐயா. அது இல்லாமல் நேஷ்னல் தியேட்டர், நேஷ்னல் சர்க்கிள், அப்படியே ஓல்டு பைபாஸ், அப்படியே கோட்டைக்கு பின்னால், கோட்டைக்கு பின்னால் வந்து பின்னால் வரணும், மறுபடியும் அதே ரூட்டில் வெளியே போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றுலேருந்து நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசுகிறோம், நேற்று பேசணும், காலையில் பேசணும், டிஐஜி எஸ்பிஜி கிட்ட பேசுகிறோம், சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, லோக்கல் போலீஸ் கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியுது, அதனால் எந்த ரோடு எப்படி வரணும் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அப்போ யார் காரணம்? 3 நாளாக கேட்டுங்கிறோம், அவங்க எஸ்பிஜி மேலே போடுறாங்க, எஸ்பிஜி பட்டா எங்களுக்கு தெரியாது, அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, முதல்ல ரோட் ஷோ 19 அறிவிச்சாங்க, அப்புறம் அது வந்து பொதுக்கூட்டமாக மாற்றி கேட்டோம். பொதுக்கூட்டமாக தேர்தல் 9:10 ஆகி 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 9:30 வரேன். அதுபோல் இணையற பிரச்சனைகள்லாம் இதில் இல்லை.